ஓயா உழைப்பின் ஓராண்டு, இல்லம் தேடி கல்வி, நிறைவான வளர்ச்சியில் நிலையான பயணம். தயாரிப்பாளரா தயாரிப்பாளராக கலைத்துறையில் காலடி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் முன்னணி கதாநாயகர்களை வச்சு படம் பண்ணி இன்னைக்கு தானே முன்னணி கதாநாயகனாக மாறி நிற்க முடியார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், படம்னு வந்துட்டா இவர் கதாநாயகன், களம்னு வந்துட்டா இவர் மக்களின் நாயகன். நல்ல கருத்தை போடல சொல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய மன்றத்து தம்பிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சுக்குநீதி திரைப்பட குழுவினருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரைத்துறையினை சார்ந்தவர்களுக்கும், மேலில்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல் நன்றி முத்தமிழர் கலைஞர் என்னுடைய தாத்தா அவர்களுக்கு நன்றி. அவர் இல்லைன்னா இந்த படம் இந்த டைட்டில் இல்லை. இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்த, அதை சாதிச்சு காட்டின அருண்ராஜுக்கு நன்றி. அருண்குமார் அருண்ராஜாவுக்கு நன்றி. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு ராகுல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போனி கபூர் சார் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. நான் அவரு எப்பவுமே தலையை வச்சுனா படம் எடுப்பாரு, நம்மளதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு என்னதுக்கு பார்க்கணுன்றாரு அப்படின்னு போய் பார்த்தேன். போய் பார்த்தோன்னே ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் ஒரு மூணு படம் ரீமேக் ரைட்ஸ் வச்சுருக்கேன், அவங்கள வச்சு பண்ணணும். அதில் ரெண்டு படம் வந்து பயங்கர காமெடி படம், ஒன்று வந்து ஆர்டிகல் 15. நான் சொன்னேன், சார் காமெடி படம் பண்ணி எனக்கே போர் அடிச்சிருச்சு, இந்த சீரியஸாக தான் ஒரு படம் தான் சொல்லுங்க சார் அதை பண்ணுறேன் அப்படின்னேன். அப்படி டேக் ஆஃப் ஆனது தான் ஆர்டிகல் 15. நான் படம் பார்த்துட்டு ரெண்டு நாள் டைம் கேட்டேன், நம்மளால் அந்த படத்தை பண்ண முடியுமா? நான் போலீஸ் கேரக்டர் வரைக்கும் பண்ணதே கிடையாது. அப்படி யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அந்த படத்தை? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டைட்டில், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஒரு சென்சிபிளான டைரக்டர் தேவைப்படணும். நிறைய டைரக்டர்கள் போய் கேட்கும்போது பயந்துட்டாங்க, ஏன் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறீங்க, ஐயோ இது டேஞ்சருங்க, இந்த படம் டேஞ்சருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் இந்த படம் அருண்ராஜா வந்து இந்த படத்தில் இயக்குனராகிறதுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிவா மிக முக்கிய காரணம். அவர் தயாரித்த கனா படம், அந்த படத்தில் வந்து நான் அந்த படம் திரையரங்கில் ஓடும்போது நான் பார்க்கல, நான் அதுக்கப்புறம் டிவியில் தான் பார்த்தேன். அதில் ஒரே ஒரு சீன் வச்சுருப்பார் அந்த படத்துடைய நாயகி, நான் சாதிச்சு காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே சவால் விட்டுட்டு, அவங்க அம்மா கிட்டே சவால் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளில வரும்போது பின்னாடி வந்து தந்தை பெரியாரோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஒரு ஷாட்டு அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த படத்தை இயக்கிறதுக்கு சரியான ஆள் வந்து அருண்ராஜ் தான் அப்படின்னு. அப்புறமே அருணை கூப்பிட்டு நாங்கள் பேசினோன்னே அருண் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 2 மாதம் டிஸ்கஷன் தான் போச்சு, என்னெல்லாம் அந்த படத்துலேருந்து இல்லை என்னெல்லாம் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த படம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை கதை, உண்மை சம்பவம் அது. அது அங்கே இருக்கிற சூழல் வேறு, இப்போ இங்கே இருக்கிற சூழல் வேறு. நம்ம உத்தரப்பிரதேசத்தெல்லாம் விட ஒரு 30 வருஷம் முன்னாடி இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முத்தமிழர் கலைஞராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், பெரிய அண்ணாவாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு முக்கிய காரணம். அதற்கான ரிசர்ச், அதற்கான நிறைய விவாதங்கள் நிறைய பத்திரிகை நண்பர்களோடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் அருண் சொன்னோன்னே கண்டிப்பாக வைக்கலாம் அருண், ஆனால் எனக்கு அப்பா கிட்ட வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் நான் வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் அப்பா டைட்டில் தாத்தாவோட டைட்டில் வைக்கலாமான்ருக்கோம், நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணுன்னு. அப்பா வந்து படத்துக்கு டைட்டில் நெஞ்சுக்குநீதியா, சரி என்ன படம் அது அப்படின்னாங்க. இல்லைப்பா தேசிய விருது பெற்ற படம், அப்புறம் கனா இயக்குனரோட படம் அப்படின்னு சொன்னோன்னே சரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இது தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயத்தோடையே ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சு அதுக்கப்புறம் கோவிட் 2வது அலை பெருந்தொற்று, நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அங்கே எங்கள் யூனிட்ல இருக்கிறவங்களுக்கே ஒரு 3-4 பேருக்கு வந்தோன்னே பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். அதன் பிறகு பெரிய நிறைய இழப்புகள், இங்கே பேசின மாதிரி அருணோட மனைவி சிந்து அவங்களோட இழப்பு அது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு அசிமரேட்டர் மாதிரி தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய காஸ்டியூம்லேருந்து
ஹீரோயினோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஒரு அசண்டர்ட் வேற என்ன, நான் கிட்டத்தட்ட அந்த படத்துல அசண்டர்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களோட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த படத்தோட வெற்றி அவங்களுக்கு மட்டும் இல்லை, சிந்துக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துல வேலை செஞ்ச இன்னும் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க கோவிட்ல. இந்த படத்தோட வெற்றி அவங்க அத்தனை பேருக்கும் சமர்ப்பணமா இந்த நேரத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன். அருண், கண்டிப்பா சிவா சொன்ன மாதிரி நீங்க இதை விட மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போவீங்க எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர். நான் நிறைய டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு தேவையானது வர வரைக்கும் விடவே மாட்டார், சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார். ஷார்ட் ஓகே சார் அப்படின்னாரு, நாங்களாம் அப்பா முடிஞ்சு அப்படின்னு, பட் வந்தார் சார் அப்படின்னாரு. எல்லாருக்குமே நடந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரசிச்சு, எதற்காக இந்த படத்தை எடுக்கிறோம் தமிழில் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சித்தாந்தத்தை உணர்ந்து எடுத்திருக்கிறாரு. லீலா ஃபர்ஸ்ட் படமா, அவங்க ஒத்துக்கிட்டதே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்களா உதவி சார் டான்ஸ் இருக்கா, இல்லை இல்லை அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு. லீலா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், பிருந்தா மாஸ்டர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ பிருந்தா மாஸ்டர் அஸ்டன் அருண் வந்து எங்கிட்ட சொன்னோடனே கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக லீலா வந்து நல்லா பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தை நிறைய செட்டு போட்டிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் செட் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கிராமம் அது ஒரு செட்டாக ஒன்று போட்டிருக்கோம். நன்றி. தினேஷ் ரொம்ப கஷ்டப்படுத்தினது அவர் தான், ஏன்னா நிறைய ட்ராவலிங் தூக்கம் இல்லாமல் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் மாறி மாறி போயிட்டுருந்தேன். ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க ஏர்லி மார்னிங் ஷூட் அப்படின்னேன், என்ன தினேஷ் 6 மணிக்கெலாம் கூப்பிட்றீங்களே அப்படின்னேன். அவர் பார்த்தா ஒரு நாள் சாயங்காலம் 7 மணிக்கு ஷூட் பண்ணாங்க, பின்னாடி பயங்கரமாக லைட்டாக இருந்துச்சு, இன்னைக்கு ட்ரெயிலரில் பார்த்த ஷார்ட்டு. ஸோ காலையில் 6 மணிக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்தாங்க. சன்செட் ஷாட்டெல்லாம் சன்ரைஸ் ஷாட்டெல்லாம் சன்செட்டாக என்ன ஏமாற்றி எடுத்தாங்க. சரி இந்த நாள் வரமாட்டாங்க காலையில் கூப்பிட்டாங்க. என்னை ரொம்ப அழகாக ஃபஸ்ட் இந்த படம் ஒத்துக்கிட்டோடனே பயங்கர நர்வஸாக இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு, போலீஸ் கேரக்டர் எப்படி நான் பண்ண போகிறேன். நந்தண்டாவில் வந்து ஒரே ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பண்ணியிருந்தேன், அது எனக்கே பிடிக்கல. அதனால அனு இந்த படத்தை காஸ்டியூம் டிசைனர் அவங்களோட பண்ணியிருக்கேன், அவங்க அருண் தினேஷ் இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து என்னை வந்து இவங்களை அழகாக ஒரு அட்லீஸ்ட் போலீஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்காவது இருக்கிறேன்னா காட்டியிருக்காங்கன்னா அது தினேஷோட ஹார்ட் ஒர்க் தான். தேங்க்யூ தினேஷ். நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது தினேஷ் தான், நான் நினச்சே பார்க்க தினேஷ் இவ்வளோ நல்லா வந்திருக்கோம் இவ்வளோ அழகாக என்ன காட்டியிருக்கீங்கன்னு. தேங்க்யூ தினேஷ். திபு, எனக்கு நீங்கள் டீசர் உங்கள் இந்த படத்துக்கு டீசர் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு காட்டும் போதே நான் அருண்ட்ட சொல்லிட்டேன், இந்த டீசர் சூப்பராக இருக்குது, இந்த டீசரோட சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, அந்த மாதிரி பாடல்கள் என்ன ஒரு டூயட் சவுண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு உங்களுக்கு. தேங்க்ஸ் மகிழ் மகிழ். அடுத்த படம் அந்த படத்தோட டைட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சத்யவதி தியாகராஜன் சார், தேங்க்யூ சார், உங்களுடைய அன்புக்கு வார்த்தைகள் நன்றி. ஃபஸ்ட்டு இந்த டீசரு டைலரை போட்டு காட்டிட்டு இவ்வளோ சேர் போடும்போது நானே பயந்துட்டேன், ஐயோ என்ன இவ்வளோ சேர் போடுறாங்க, எல்லாரும் பேசினா டைம் ஆகிடுமே, நைட்ஸ் வேற தியேட்டரை கொடுக்கணுமே அப்படின்னு. இதனால எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கம்மியாக பேசினாங்க, அதுக்கு நன்றி. முதல்ல அன்புச்செல்வன் சார், உங்களுடைய அன்புக்கு நன்றி. போனி சார், தேங்க்யூ அகெயின், தேங்க்ஸ் அலாட். அண்ட் you have given me a very very big opportunity, and we hope, I hope the team hopes the movie will become a hit. RJ Balaji, thanks Balaji, vandhadhukkum thanks, and the padam per sollam vandhadhukkum thanks. edhume pesa theriyadhu pesa theriyadhu solittu ellathum pesitinga, nandri vandhu vaathidhukku nandri. ore veetla ponnu eduthirukom, ஒரே பொண்ணு எடுக்கல, வேற வேற பொண்ணு தான் எடுத்துருக்கோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னுடைய நண்பர், என்ன சொல்றது, படத்தை பார்த்ததுல ஒரு சிலர்ல அவரும் எடுத்தது.
சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் எனக்கும் அவருக்குமான சம்பந்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பிரிக்க முடியாத சொந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். படப்பிடிப்பில் நான் சோர்வாக இருந்தாலும் சரி, அரசியல் பயணங்களில் சோர்வாக இருந்தாலும் சரி, நான் மகேஷ்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலோ இல்லை ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலோ எனக்கு போதும், அது ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி எனக்கு ஏறிடும். இந்த என்னுடைய மனைவி கிருத்திகா, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். என்னுடைய டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு அது ஷூட் போகும்போது ஃபுல்லாக ஷூட்ல அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஸோ வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க படங்கள் இயக்கிறதுல, அதுக்கு நன்றி. சிவா சொன்ன மாதிரி 3 பேர் ஒன்றாவது சுற்றிட்டு இருக்கிறோம். நேற்று மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு, நான் மாட்டிக்கிட்டேன். நீங்களும் மகேஷ் எஸ்கேப், 9:30 ஒரு நிகழ்ச்சி விருது வாங்குவீங்களு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே 3 பேரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. சிவா விருது வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அன்பில் மகேஷ் அவருக்கு ஒரு விருது அவர் வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. எனக்கு ஒரு விருது கொடுத்து டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு நீங்கள் விருது கொடுக்கணும்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. நேற்று போனது இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு வந்தேன். சொன்ன சிவா ஐசா எஸ்கேப் ஆகிட்டீங்களா அவார்டை வாங்கிட்டு அப்படின்னு. இந்த விதம் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. சிவாக்கு மீண்டும் நன்றி. சிவா, உங்களோட டான் படம் திருப்பி வந்து அந்த படத்தை உங்களுக்கே கொடுத்துருவோம். எனக்கு வேணாம் டான். அந்த கேஜிஎஸ் வந்ததுலேருந்து இப்போ யார் டான் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய போட்டி வருது. தொடர்ந்து இந்த படம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிவா, அவருடைய கனா. கனா இல்லைன்னா எனக்கு அருண் தெரிஞ்சிருக்காது, அந்த டீம் தினேஷ் தெரிஞ்சிருக்காது. அதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி சிவா. எப்பவுமே வந்து என்னோட ரஞ்சன் மூவிஸாக இருக்கட்டும், என்னோட படங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நன்றி. தாமியா இன்னைக்கு தான் அவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னைக்கு தான் நிறைய பேசுது ஆக்சுவலாக, இன்டர்வியூலாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் என்னுடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் மனைவியாக பேசியிருக்காங்க, ஃபோனில் பேசியிருக்காங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. நிறைய படம் பண்ணிகிட்ருக்கீங்க, திருவிட படத்தையும் இதான் ஹீரோயின் நினைக்கிறேன். அண்ட் சிவானி, டாக்டர் ராஜசேகர் சார் அவங்க டாக்டர், வாழ்த்துக்கள் ஃபார் மிஸ் இந்தியா, ஆல் தி பெஸ்ட். இந்த கேரக்டரை ரொம்ப விரும்பி குறிஞ்சின்ற கேரக்டர் நீங்கள் படத்தில் பார்க்குறதுக்கும் இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா படத்தில் வந்து டோட்டலாக டல் மேக்கப் போட்டு அந்த கேரக்டராகவே குறைஞ்சிருக்கிறாங்க குறிஞ்சின்ற கேரக்டரில். அப்புறம் ஆரி பிரதர், அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருக்கிற என்னோடய உண்மையான இந்த படத்தில் ஹீரோன்னு நடிச்சிருக்கிற சுரேஷ் சக்கரவர்த்தி சார், இந்த படம் ஃபுல்லாக நான் அவரோட தான் இருப்பேன். ஒரு 15 நாள் ஆச்சு. அப்புறம் மயில்சாமி அண்ணன், மயில்சாமி அண்ணன் இளவரசர் நடித்தார். அப்புறம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ, இளவரசர் நடித்தார் போல, பொன்மன்னன் சார், பொன்மன்னன் சார் போல தான் மயில்சாமி வந்தாங்க. நாங்கள் 4 பேரும் ஒரு செட்டு, 3 பேரும். இந்த படம் ஃபுல்லாக நாங்கள் தான் த்ரோட்டாக போயிட்டுருப்போம், போலீஸ் ஸ்டேஷனில் இருப்போம், இல்லை ஜீப்பில் எங்கேயாவது போயிட்டுருப்போம், இல்லை காட்டுக்குள்ளே ஏதாவது தேடிட்டுருப்போம். 2 பேரும் வந்து எங்கிட்ட அப்பா கேட்டாங்க, ஏன் தம்பி ஒரு ஹீரோயின் இல்லை, உங்களுக்கு எங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, டெய்லி உங்களுக்கு போரே அடிக்கலையா? அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா இந்த கதை எப்படி, ஹீரோயின் வந்து ஊரில் இருக்காங்க, நான் அப்பப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நன்றி சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயில்சாமி அண்ணன். நம்ம என்ன படம் பண்ணியிருந்தோம், இந்த படம் அதையெல்லாம் விட ஒரு சிறப்பான படமாக இருந்து அமைஞ்சிருக்கு. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி டப்பிங் முடிச்சுட்டு வாழ்த்து சொன்னாங்க, தம்பி இந்த படம் கண்டிப்பாக உங்கள் கெரியர்லேயே ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர பவர்ஃபுல் லிரிக்ஸ், ரொம்ப நன்றிண்ணே. ஒர்க் பண்ணிருக்கோம், ஃபியூச்சர்லயும் ஒர்க் பண்றோம், பண்ணிட்டு இருக்கோம்ல. நன்றி. தமிழ் கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு பாதி டேரக்டர் ஐட்டாப்பில், அருண்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சாலும் அதை தமிழ்கிட்ட ஒரு கண்ணு காட்டினாலே போதும், அதை புரிஞ்சு அதை அப்படியே உள்வாங்கி அதை ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து
நான் நிறைய டவுட் கேட்பேன் அருண்கிட்டையும் தமிழ்கிட்டையும். கண்டிப்பாக பெரிய ஒரு இயக்குநராக வர்றதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தோட டயலாக்ஸ் முக்கியமாக, நான் படம் நடிக்கும் போது கூட எனக்கு தெரில, ஏன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கவுண்டர் அடிச்சுட்டு ஜாலியாகவே போயிடும். டப்பிங் பேசுனது கூட எனக்கு தெரியல இந்த படத்தில் இவ்வளோ பவர்ஃபுல் டைலாக்ஸ் இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஐயோ இவ்வளோ டைலாக்ஸ், இவ்வளோ பவர்ஃபுல் டைலாக்ஸ் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு என்னுடைய நன்றி. ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த படத்தில் எனக்கு ஃபைட்டும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தான். ராகுல் எங்கே? அவர் போனி கபூர் சார் இருந்தால் ராகுல் இருக்க மாட்டேங்கிறாரு, இது என்னன்னு தெரியல. நேற்று இதே மாதிரி ஃபங்க்ஷனில் போனி கபூர் சார் பேச கூப்பிட்டோன்னு ராகுல் எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டாரு. போனி கபூர் சார், நான் ராகுல் இல்லாமல் பேச மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சார். இன்னைக்கும் அதே மாதிரி போனி கபூர் சார் இருந்தால் ராகுல் இல்லை. ராகுல் வந்தாரா, வெளில போயிட்டாரா? ராகுல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ராகுல் இல்லாமல், ராகுலோட கோஆர்டினேஷன் இல்லாமல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் என்னோட படத்து ரஞ்சயனில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தவர், இப்போது ஒரு பெரிய ப்ரொடியூசராக தலை அஜித் சார் வச்சு படங்கள் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ரொடியூசராக இருக்காரு. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வேற யாத்தையாவது வந்திருந்த சகோதரர் ஆர்யா அவர்களுக்கும், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவர்களுக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், மன்றத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும். வர 20ஆம் தேதி இந்த படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. சைக்கோ 2 வருஷம் ஆச்சு, சைக்கோக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு உண்மையான முயற்சி, சமூக நீதி பேசுகிற படம், இந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்படுற படம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்திருக்கோம். இதை வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.